அனைவருக்கும் வணக்கம் இது லாசின் தமிழ் எங்களுடைய சேனலுக்கு புதுசாக இருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆயுத நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சொத்தில் வில்லங்கம் உள்ளதா இல்லையா என பார்க்கக்கூடிய வில்லங்க சான்றிதழில் சிவில் வழக்கு நிலுவையில் உள்ளதை குறிப்பிட வேண்டுமா இல்லையா அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி முழுமையாக பார்க்க போகிறோம் அதற்கான என்ன தீர்ப்பு அப்படிங்கிற பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல அது என்ன தீர்ப்பு அப்படிங்கிறது சொல்லி பார்த்திடலாம் ராஜாராம் வர்சஸ் முரளி அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற வழக்கில் தான் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் வில்லங்க சான்றிதழில் சிவில் வழக்கு நிலுவையில் உள்ளதா இல்லையா அப்படிங்கிற பற்றி குறிப்பிட வேணும்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்காங்க இதனுடைய சைட்டேஷன் என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மூணு மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் சிவில் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு அதோடய ஈக்குவலன் சைட்டேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆறு எம்எல்ஜி பேஜ் நம்பர் முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு அந்த தீர்ப்பு என்னங்கிறத பார்ப்பதற்கு முன்பு வில்லங்க சான்றிதழில் என்னென்ன பதிவுகள் இருக்குன்னு சொல்லி முதல்ல பார்த்துடலாம் அதாவது கிரைய பத்திரம் எழுதியிருந்தால் அந்த கிரைய பத்திரம் கிரைய ஒப்பந்தம் மற்றும் விடுதலை பத்திரம் பாக பிரிவினை பத்திரம் தடப்பாத்திய ஒப்பந்தம் அடமான பத்திரம் பரிமாற்ற பத்திரம் இது போல் வேறு அந்த சொத்துக்கள் குறித்து உள்ள ஆவணங்கள் அதாவது பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் வில்லங்கச் சான்றிதழில் வரும் இந்த தீர்ப்பு வருவதற்கு முன்பு வில்லங்கச் சான்றிதழில் சிவில் வழக்கு நிலுவையில் உள்ளது குறித்து குறிப்பிடப்படுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இல்லை எந்த சிவில் வழக்கு நிலுவையில் இருந்தாலும் அந்த சிவில் வழக்கு குறித்து வில்லங்கச் சான்றிதழில் வராது ஆனால் அந்த நீதிமன்றத்தால் அந்த சொத்து குறித்து தீர்ப்பு ஏதும் வழங்கப்பட்டிருந்தால் அந்த தீர்ப்பு பதிவு செய்யப்பட்டிருந்தால் மட்டுமே வில்லங்க சான்றிதழில் வரும் வில்லங்க சான்றிதழில் சிவில் வழக்கு நிலுவையில் உள்ளது குறித்து வராதபோது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் சொல்லி பார்த்தோம்னா கிரையம் வாங்குபவருக்கு அந்த வழக்கு நிலுவையில் உள்ளதே தெரியாது விற்பனை செய்தவர் கூறினால் ஒழிய சிவில் வழக்கு அந்த சொத்து குறித்து நிலுவையில் உள்ளது என்பதை தெரியாமலேயே அந்த சொத்தை விலக்கி வாங்கிவிடுவார் அவ்வாறு ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது ஒரு சொத்தை வாங்கினால் என்ன விளைவு ஏற்படும் அப்படிங்கிறது பற்றி சொத்துரிமை மாற்றுச் சட்டம் அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் செக்ஷன் ஐம்பத்தி ரெண்டு கூறுகிறது அதாவது அந்த வழக்கில் என்ன தீர்ப்பு வருகிறதோ அந்த தீர்ப்பு அந்த சொத்தினை வாங்கியவரை கட்டுப்படுத்தும் ஒருவேளை அந்த வழக்கு வாங்கியவருக்கு எதிராகவோ அல்லது விற்பனை செய்தவருக்கு எதிராகவோ தீர்ப்பு வழங்கப்பட்டால் அந்த தீர்ப்பு அந்த சொத்தினை வாங்கியவரை கட்டுப்படுத்தும் அதன்படிக்கு ஒரு சில நேரங்களில் அந்த சொத்தையே இழக்க நேரிடும் இந்த பிரச்சினைகளை தடுப்பதற்காகவும் வாங்குபவருக்கு வழக்கு நிலுவையில் உள்ளதை தெரிவிப்பதற்காகவும் ஒரு அசையா சொத்து குறித்து வழக்கு நிலுவையில் இருந்தால் அதாவது உரிமை மூலம் குறித்த வழக்கோ அல்லது ஏற்றதை ஆற்றுதல் பரிகாரம் குறித்த வழக்கோ அல்லது வேறு பரிகாரங்கள் கோரிய வழக்கோ நிலுவையில் இருந்தால் அது குறித்து வில்லங்க சான்றிதழில் வர என அந்த வாதி நடவடிக்கை எடுத்துக்கொள்ளலாம் என தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பை பதிவுத்துறை தலைவருக்கு அனுப்பி அந்தந்த சார்பதிவாளர் அலுவலகங்களில் சிவில் வழக்கு நிலுவையில் உள்ளது குறித்து குறிப்பிட வேண்டும் என மனு பெறப்பட்டால் அதனை குறித்து வில்லங்க சான்றிதழில் குறிப்பிட வேண்டும் என உத்தரவிடுமாறு தீர்ப்பு வழங்கியுள்ளது மேலும் உயர்நீதிமன்ற பதிவாளர் அவர்கள் அனைத்து நீதிமன்றங்களுக்கும் இது குறித்து சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் எனவும் அதில் வழக்கு தாக்கல் செய்த நபர் வழக்கு குறித்து அந்தந்த சார்பதிவாளர் அலுவலகங்களில் தெரிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட வேண்டும் எனவும் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பின் அடிப்படையில் இனி சிவில் வழக்கு நிலுவையில் உள்ளது குறித்து சார்பதிவாளர் அலுவலகத்தில் மனு கொடுக்கப்பட்டால் கண்டிப்பாக வில்லங்கச் சான்றிதழில் குறிப்பிடப்பட வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ